நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும், ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறு உண்டாள், அவளது காயம் மிக பெரிது, வயல்வெளிக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள், இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீ யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உன் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் ஆட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி
அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவரை அருகே அமர்ந்து வயலில் தோண்டிய களைகள் பச்சை ஓமை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின் வருமாறு கூறினார், நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம், நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள், அவற்றை விளைவிக்கும் விதைக்கும் விதைப்பவன் பகைவன். அழகே, அறுவடை உலகின் முடிவு, அறுவடை செய்வோர் வானதுவர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதுவரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகட்டோரையும் வந்து சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரனை போல் ஒளி வீசுவன். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்துவன் செய்தி. இறையேசு நமக்குரிய இறை மக்களை இந்த நற்செய்தியானது இறைமகன் இயேசு சொன்ன அந்த ஊமை விதை ஊமை பற்றி இந்த விளக்கம் கேட்கப்படுகிறது. சீடர்கள் இறைமகன் இயேசு வீட்டுக்கு வந்தபோது அந்த ஊமை பற்றி எங்களுக்கு தெளிவாக விளக்கி சொல்லும் என்று கேட்கின்றார்கள். சீடர்கள் மாணவர்களைப் போல இறைமகன் இயேசு ஒரு ஆசிரியரை போல, ஆசிரியர் மாணவர்களுக்கு எழுகின்ற அந்த சந்தேகங்களை விளக்கி சொல்வது போல இறைமகன் இயேசு சீடர்கள் வழியாக நமக்கும் இன்று ஒரு சில விளக்கங்களையும், குறிப்பாக நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தெளி தெளிவாக இன்று நம்மை சொல்லி அந்த வாழ்வு வாழ நம்மை அழைக்கின்றார். எவ்வாறு என்றால், இறைமகன் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். எதற்காக படைத்தார் என்றால், அனைத்து மக்களும் நன்மையில் வாழ வேண்டும், ஒரே மக்களாக ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் நீதி உள்ள மக்களாக, அன்பு செய்யக்கூடிய மக்களாக, மன்னிக்கும் மக்களாக வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்பினார். ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது, மனிதனை படைத்த போது அனைத்தும் நன்றாக இருந்தன என்று நாம் முதல் நூலில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். விவிலியத்தில் முதல் நூலில் ஆதி ஆகமத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். அதுபோல் இன்றைய ஊமையில் சொல்லப்பட அந்த விளக்கமும் கூட இதுதான் சொல்கின்றது. நல்ல விதைகளை விதைத்தவர் யார் என்றால் கடவுள். களைகளை அந்த நல்ல விதைகளுக்கு இடையே களைகளை யார் விதைத்தார் என்றால் அது அழகை சாத்தான். எனவே இந்த உலகத்தில் நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது, வாழ்வு இருக்கிறது, சாவு இருக்கிறது, இரவும் இருக்கிறது, பகலும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இருள், ஒளி, பகல், இரவு அனைத்துமே இரண்டு விதமான ஒரு உண்மைகளாக இருக்கின்றன. எனவே நம்முடைய வாழ்க்கையில் முன்னால் இதெல்லாம் இருக்கின்றன. நன்மை இருக்கிறது, தீமை இருக்கிறது, நாம் எது செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை விவிலியம் முழுவதும், குறிப்பாக நற்செய்தி நாம் வாசிக்கின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கண்டிப்பாக இறைவன் காட்டிய அந்த வழியில், அந்த நன்மையான அந்த நீதியின் வழியில் செல்ல வேண்டும். அநீதியை களைந்துவிட்டு, தீமையை ஒதுக்கி வைத்துவிட்டு, இருள் மக்களாக இல்லாமல் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள், முதல் வாசகத்திலும் சரி, இந்த இஸ்ராயல் மக்கள் தான் செய்த பாவத்திற்கு இறைவன் மன்னிப்பு கேட்கின்றார்கள். உண்மையிலே அவருடைய அந்த புலம்பல், அவர்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நற்செய்தி வாசகத்தில் இறைவகனே அழகான ஒரு வார்த்தை சொல்வார் கடைசியில், அப்போது நேர்மையாளர் தன் தந்தையின் ஆட்சியில் கதிரனை போல் ஒளி வீசுவர். நேர்மையாளர் என்று சொல்லும் போது இறைவனுடைய வழியில் செல்பவர், இறைவனை அன்பு செய்வர், பிறரை அன்பு செய்வர், பிறரை மன்னிக்க தெரிந்தவர், நன்மையே மட்டும் செய்யக்கூடியவர். இவர்கள் அனைவரும் கதிரவனை போல் ஒளிர்வர். ஏனென்றால் ஆண்டவரை தன்னுடைய வானிலே பெற்றுக்கொள்வர். ஆண்டவருடைய தன்னுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஒளி கதிரவனை போல் நம்முடைய வீசும். புனித பவுல் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, மாறாக என்னில் அவர் வாழ்கின்றார், என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார். எப்போது கிறிஸ்து நம்மில் வாழ்கின்றாரோ அப்போது அங்கே என்ன இருக்கும்? ஒளி மட்டும்தான் இருக்கும், உண்மை மட்டும்தான் இருக்கும், பகல் மட்டும்தான் இருக்கும், வாழ்வு மட்டும்தான் இருக்கும்.
அந்த தீமை இரவோ இருள் சாவு எதுவுமே இருக்காது. அதெல்லாம் எதிர்மறை பொருட்கள். நன்மை மட்டுமே நம்முடைய வாழ்வில் இருக்கும். எப்போது இறைவன் இயேசு எப்போது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்விலும் பிரசன்னமாக இருக்கும்போது. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த நல்ல விதைகளை நாம் விதைப்போம், நல்ல விதைகளாக மாறுவோம், நல்ல கனிதருகின்ற மரங்களாக மாறுவோம். நல்ல வாழ்க்கையை இறைவன் விரும்புகின்ற அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவோம். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். எனவே இந்த நோக்கத்திற்காக தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். அவ்வண்ணமே இரவு விழுந்து அறிந்தேன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு அன்பு கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறினார். அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய இரத்தத்தின் பின்னம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என நிவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள்.
आंडवे उलगंगीफन उपलब्ध
கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தருளும். விண்ணக வீட்டின் முன் அடையாளமான இந்த எழில்மிகு ஆலயத்தை ஆசீர்வதித்து உமது மாட்சியில் இந்த ஆலயத்தை ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயராலும் புனித சூசையப்பரின் தொடர் பரிந்துரையிலும் நம்பிக்கை வைத்து உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பார்வையிலான நினைவாகிய இத்திருவுணரை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கறி அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துளை கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையே மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நாளை புதன்கிழமை, மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை, எனவே நாளை மாலை 5 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென்.